السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. جنتِ كلام ومغفرتِ مقام ونورِ أجسام ودينِ إسلام. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. رضينا بالله ربًا وبال اسلام دينا وبي محمد الرسول الله صلى الله عليه وسلم نبيا ورسولا. ربي يسر ولا تعسر وتمم بالخير. اللهم ربي زدني علما وارزقني فهما. اللهم فهمنا بالدين وبي سنه احوال رسول الله صلى الله عليه وسلم وبي الشريعه الافعال. اللهم إنا نسألك العفو والعافية. اللهم إنا نسألك الهدى والتقى والنكى واللفافة والغنى. اللهم إنا نعوذ بك من علم لا ينفع وعمل لا يرفع ودعاء لا يسمع. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك يا حي يا قيوم. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. اللهم انا نسألك العفو والعافية في الدين والدنيا والآخرة. اللهم يا غني يا مغني أغننا بحلالك عن حرامك وبطاعتك عن معصيتك وبفضلك عمن سواك. اللهم ارزقنا حج بيتك الحرم وزيارة النبي سيد المرسلين محمد رسول الله صلى الله عليه وآله وصحبه وسلم وصحابتي وزيارة أوليائك أنبيائك وأقربائك يا حي يا قيوم برحمتك نستغيث. اللهم صل على محمد عدد خلقه. اللهم صل على محمد رضا نفسه. اللهم صل على محمد إذن تعرشه. اللهم صل على محمد مداد كلماته. اللهم صل على محمد نبي الأمي وعاله وصحبه وسلم. سبحان الله وبحمده عدد خلقه. سبحان الله وبحمده رضا نفسه. سبحان الله وبحمده إذن تعرشه. سبحان الله وبحمده مداد كلماته. ربي يسر ولا تعسر وتمم بالخير. يا ربنا يا ربنا يا ربي وسلم وبارك علي. أتينا طالب الرفض وجل الخير والسعد ووسع من هت الأيدي بأهل البدر يا الله. يا ربنا يا ربنا يا ربنا يا ربي صل على النبي محمد فلا ترود مع الخيبة بل اجعلنا رطيبا. أيا ذا العز والهيبة بأهل البدر يا الله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه. اللهم ربنا تقبل منا دعانا انك انت السميع العليم وتب علينا انك انت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وقنا عذاب القبر وقنا عذاب الحشر وقنا عذاب يوم القيامة وقنا عذاب شدة يوم القيامة.
அல்லாஹும் ஃபாஃபிர் உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் பாரிக் உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் தவ்வில் ஹயாத் உம்மத்து முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும் இஷ்ஃபி அம்ரதனா யா ஷாஃபி யா முஷஃப், அல்லாஹும் இன்னா நஊது பிக மின் ஷிட்டத்தில் மர்த் வமா ஃபியா. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ் அலா குல்லி ஹால். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம், அம்மா பஅத், ஃபக்கத் கால் அல்லாஹ் தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வல் ஃபுர்கானில் அஸீம், அஊது பில்லாஹி ஸமீஈல் அலீம் மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வத்தகுல்லாஹ் وَيُعَلِّمُكُمُ اللَّهُ. وقال تعالى إِنَّمَا يَخْشَى اللَّهُ مِنْ عِبَادِهِ الْعُلَمَاءُ. அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப தோழத்தோழிகளே, எல்லா வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அருள் வாய்ந்த மாநபியின் உம்மத்துக்களில் தலை சிறந்தவர்களாக உம்மத்தே முஹம்மதியாவை ஆக்கி அவர்களுக்கு பல்வேறான துறைகளிலும் உதவக்கூடிய அருள்களை நிரப்பமாக்கி, ஷரியத்தின் விளக்கம், கல்வியின் விளக்கம், அமல்களின் தேட்டம் இம்மூன்றையும் அதிகப்படுத்தி சத்தியவான்களோடு புரண்டு வாழுகின்ற உண்மை உத்தமர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி வைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லாக் லாக் சுக்குர். இதன் அடிப்படையிலே நாம் இஸ்லாமிய சீர்கல்வியின் முக்கியத்துவத்தை மகத்துவத்தை உணர வேண்டும். கல்வி இல்லையேல் காக்காசு பெறாத மனிதன், உலக கல்வியை கற்று நாங்கள் கல்விகளை கற்றுவிட்டோம் என்று சொல்வது விந்தை, விந்தையிலும் விந்தை. உலகத்தின் கல்வியை மாணவி அவர்கள் குறிப்பிடவில்லை, அது தேவையானால் கற்றுக்கொள்வதில் தவறும் இல்லை. ஆனால் உலக கல்விகள் எத்துறையிலையுமே உலகத்திற்கு மாத்திரம்தான் பிரயோஜனம் படக்கூடியவை, ஒரு அணு அளவு கூட சக்கராத்தில் மௌத்தில், மௌத்துக்கு பிறகு கபூரில், மகிஷரில் தேவைப்படாது என்பதை மாத்திரம் நாம் உறுதி கொள்ள வேண்டும். அதன் மூலமாக மூன்று விதமான பிரயோஜனங்களை நாம் அடைந்து கொள்ளலாம். ஒன்று, உலகில் வாழும் வரை யதார்த்த நிலைகளின் அர்த்தங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். இரண்டு, நம் வாழ்க்கைக்கு வேண்டிய சாதனங்களை வாங்குவதற்கு பொருளாதாரத்தை சம்பாதிக்க முடியும். மூன்று, உலக தேவைகளில் அல்லாஹ் அனுமதித்தை வாங்குவதற்கு நமக்கு தேவைப்படும். இதற்காக இந்த கல்வி கற்பதில் தவறில்லை. ஆனால் அந்த கல்வியும் கூட தற்பெருமையின் அடிப்படையிலே அமைந்துவிட்டால் இன்னக்கல் அன் தகுலுக்கள் அரல்லா தூலா என்றான்லாம். நீ நெஞ்சை நிமிர்த்தி தற்பெருமையுடன் நடந்தால் பூமியை உன்னால் இரண்டாக கிழித்து விட முடியாதுன்னு சொல்கிறான். ஆக மனிதன் மனிதனாய் வாழ, புனிதனாய் வாழ கல்வியின் அவசியம் தேவைதான். ஆனால் இந்த உலக கல்விக்கு கொடுக்கப்படுகின்ற முக்கியத்துவம் மறுமையின் கல்விக்கு இருக்கின்றதா? இதில் கீழ்மட்ட மக்களும் நடுத்தரவாதிகளும் மாத்திரம்தான்
சரியத்தினுடைய இஸ்லாமிய கல்வியை கற்பதற்கு முயற்சிக்கின்றனர். தனது குழந்தைகளை மதரசாக்களிலே அனுப்பி கல்வி ஞானங்களை கற்கும்படி தூண்டி, அதிலே இன்னும் வெகு சிலர்களை தன் குழந்தைகள் ஹாஃபில்களாக உயர்ந்த ஆலிம்களாக ஆக்கி வைக்கின்றனர். ஒரு குடும்பத்தில் ஒரு ஆலிம் இருந்தால், சஹீஹான ஒரு ஆலிம் இருந்தால், 70 குடும்பத்திற்கு நரகத்திலிருந்து விடுதலைக்காக துவா செய்ய முடியும். ஒரு குடும்பத்தில் ஒரு ஹாஃபில் இருந்தால் அல்லாஹ் அந்த குடும்பத்தை பாதுகாக்கின்றான். ஒரு குடும்பத்தில் உலக கல்வியுடையவர்கள் இருந்தால் மரண காலங்கள் வரை அவர்களுக்கு உலகத்தில் பிரயோஜனம் இருக்கலாம். சக்கராத்தில் அது எத்தகைய பிரயோஜனத்தையும் தராது. அதெல்லாம் மின்லில் யஹ்வானா, மறுமையில் கரட்டி எடுப்பதை போன்று மரணத்தில் இம்மையில் அதையெல்லாம் கரட்டி தூக்கி எறிந்து விடுவான். MBBS மவுத்தாகிவிட்டார், பிகாம் படித்தவர் மவுத்தாகிவிட்டார், டபுள் டிகிரி வாங்கிய MD மரணித்து விட்டார், பல்கலைக்கழகங்களிலே டாக்டர் பட்டம் வாங்கிய MPhil அல்லது இதர படிப்புகள் வாங்கியவர்கள் மரணித்து விட்டார் என்று இறுதியிலே சொல்லப்படுவதில்லை. இறுதி சடங்கை கபருக்கு அனுப்புகின்ற காலகட்டத்தில் இன்னாருடைய மகன் இன்னார் மரணித்து விட்டார், இன்னார் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று மட்டும் சொல்லப்படுது. இதில் குறிப்பாக முந்தி காலத்தில் சொன்ன மாதிரி தாருல் ஃபனாவை விட்டு பக்கா சென்று விட்டார் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு வாய் கூச்சம் அதில் கூட வருவதில்லை. பக்கா என்றால் என்ன, ஃபனா என்றால் என்ன, அது தெரிந்தால் தானே அவங்க சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பள்ளியில் பாங்கு சொல்லக்கூடியவர்களும் சரி, பள்ளியில் போய் தொலை வைக்கக்கூடியவர்களும் சரி, இதரவர்களும் சரி, அதாவது அடிப்படையின் கொள்கையின் கல்விகளில் பூணிப்புடைய தக்வாவுடையவர்களாக இருக்கின்றோமா என்பதை மறந்து அநேக மக்கள் வேலை செய்வதை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. தொழுகையிலே முன்பின் சுண்ணத்தில்லை, தொழுகையிலே பூணிப்புடன் நடந்து கொள்வதில்லை. ஒரு பள்ளியில் இமாமாக பணியாற்றுகின்ற மக்கள் அந்த மக்களுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். இமாம் அல்-ஆலம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறாங்க, முக்ததிக்கும் இமாமுக்கும் ஏகப்பட்ட தனிப்பட்ட அடையாளங்கள் இருக்க வேண்டும். அதிலே ஒன்று, 14 முழத்தால் தலப்பா கட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கி 1.5 முழத்தால் கூட தலப்பா கட்டுவதில்லை, மேலே போடுற துண்டால். காரணம் என்ன, மாணவியின் சுண்ணத்தை சேவிங் செய்து வலித்து எறிவதை போன்று உள்ளத்திலிருந்து அவர்கள் அந்த உரிமத்தை எடுத்து விட்டார்கள். ஒன்று 7 முழம் அல்லது 14 முழம், 14 கட்டலை என்றாலும் 7 முழத்தாலையாவது தலப்பா கட்டி தொழுவிக்கணுமா இல்லையா, அந்த நிலை இல்லை. மக்களும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை. ஏன்னு சொன்னால், ஒரு பள்ளியில் தொழுகை நடக்கின்ற பொழுது அந்த முக்ததிகள் சரியாக இருந்தால்தான் அந்த தொழுகையை கூடும், இல்லையானால் தொழுகக்கூடாது. தொழுகையிலே ஒரு இமாமுக்கு பிடரல் ஏற்படுகின்றது, பிசகுது, அது முக்ததிகளின் காரணம்தான், அது இமாமின் குறையல்ல. இமாமை குறைபடுத்துவது முக்ததிகள். எனவே முக்ததிகள் தன்னை சரி செய்து கொள்வதற்கு அந்த வாய்ப்பும் இல்லை. இன்றைய காலத்தின் நிலையில் இமாமாக பணியாற்றக்கூடிய அந்த மக்கள் அநேகர்கள் சுன்னத்தை ஃபருளை கடைபிடிப்பதும் இல்லை. என்ன ஃபருளு, ஒளி செய்யும் போது பேசக்கூடாது. எடா ஒளி வந்து ஃபருளு, அந்த இடத்துல பேசிக்கிட்டு ஒளி செய்கிறோம். அப்போ கல்விக்கும் கல்வி இல்லாத நிலைக்கும் என்ன வித்தியாசம்டா, கற்ற பிறகு எங்கள் நாம் தவறு ஏற்படுகின்றதோ அதை களைவதற்கு பேர் தான் கல்வி, இஸ்லாமிய கல்வி, ஷரியத். பீசப் கொட்டையில் பேசுகிறது, வாசலில் பேசுகிறது, ஹவுஸில் பேசுகிறது, ஒளி செய்து விட்டு கேட்டில் பேசுகிறது, பிறகு முசல்லாவில் உட்காந்து பேசுவது,
அப்ப இந்த பொதுமக்களுக்கும் அறிவீனங்கள் நிறைந்த காரணத்தால் அது தவறாக யாரும் கருதுவதில்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹலக்கல் முத்தனத்தியூன காலலஹா சலாசா, தேவையில்லாத பேச்சுக்கள் பேசக்கூடியவர் நாசமடையட்டும் என்று மும்முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொழிந்திருக்கின்றார்கள். இது திருமதி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக தேவையில்லாத பேச்சுக்கள் என்ன, நாங்கள் தேவை உள்ளது தான் பேசுகிறோண்டா. பள்ளிக்குள் என்பது இல்லை, மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா, அதுக்கு கட்டப்பட்ட அந்த பள்ளி தக்வாவுக்கு நீ அங்கே ஓன் தேவையை போய் பேசணுன்ற அவசியம் இல்லை. நல்லா இருக்கியா நல்லா இல்லையா என்பது அங்கே யாருக்கும் தேவையும் இல்லை. அல்லாஹ் கேட்க வேண்டும், நீ நல்லா இருக்கியா தொழுதியா, ஒரு அமல்களை ஏற்றுக்கிட்டேன் சொர்க்கம் தந்தேன். அங்கே வேறு என்ன செய்வது, பள்ளிக்குள் நுழைகின்ற பொழுது நாம் என்ன ஓதணும், சிறுநீரில் என்ன ஓதணும், ஒளிச்சியும் போது என்ன ஓதணும், பள்ளிக்குள் நுழையும் போது என்ன ஓதணும் என்பதையெல்லாம் நான்கு வழிகளில் அறிவது நமக்கு கடமையாக இருக்கின்றது. வெளிகேட்டில் பள்ளியில் நுழையும் போது ஒரு துவா, சிறுநீர் கழிக்கும் போது ஒரு துவா, ஒளி செய்யும் போது ஒரு துவா, பள்ளிக்குள் நுழையும் போது ஒரு துவா, பிறகு இஸ்திஃபார் சலவாத் திக்ர் ஃபிக்ர் தஸ்பீஹ். இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரம் ஒரு காமத்திற்கும் பாங்குக்கும் இடையில் குறைந்தது ஒரு 10 நிமிடம் அல்லது ஒரு 20 நிமிடம் வக்தை பொறுத்து. அதிலேயும் கூட துனியாவுடைய பேச்சை நாம் பேசுகின்றோம் என்று சொன்னால், ஒரு 20 நிமிடம் தொழுகைக்கும் காமத்திற்கும் மத்தியிலே நிமிஷம் என்று சொன்னால் 5 வக்துக்கு 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை 24 மணி நேரத்தில் அல்லாஹ்விற்கு கழிப்பதற்குண்டான வாகைகளை நாம் ஏற்படுத்தி கொள்ளவில்லை என்றால், அந்த பள்ளியின் தலைவராகிய இமாம், கௌமின் காவலர், மக்களுக்கு இமாம், நாளைக்கு சுவால் கேட்கக்கூடிய நிலைகளிலே உண்டான பதில் சொல்லக்கூடிய ஜவாப் சொல்லக்கூடிய இமாம், மக்களுக்கு அதை கற்றுக் கொடுக்கணும் அல்லையா. மக்கள் தங்களை நெருங்குகின்ற பொழுது பள்ளிக்குள் தயவு செய்து பேசக்கூடாது என்று முதலில் நாம் கண்டித்து விட்டால், தாமரை இலை தண்ணீரில் கிடந்தாலும் அந்த இலை தண்ணீரை ஏற்றுக்கொள்ளாது, அதனால் பூவை அது விட செய்யாது. காலையிலே மலர்ந்து மாலையிலே மூடும், அதன் சக்தி இருக்கும் வரை காலை மாலை என்ற நிலையிலே மாற்றி மாற்றி அந்த பூ தன்னை பணாவாக்கும் வரை இருக்கும். அதே போன்று பணியாற்றக்கூடிய நிலை துணி அமைப்பு இருக்க வேண்டும். அதே போன்று பள்ளிகளிலே பாங்கு துளிக்கின்ற முஅதின் இன்றைக்கு விதயத்தை சிறுக்குன்னு சொல்லி ஒழிச்சிட்டானுங்க. சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத்த இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது வஅலா ஆலி முஹம்மது வபாரிக் வஸல்லிம் அலைஹி. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பாங்குளிப்பதற்கு பகரமாக அடுப்பு ஊதுறான். அங்கே தக்குவா இங்கே மூணாங்கலிமா உலகத்தில் அதிகமாக ஓதக்கூடிய இடம் எது, கேள்வி ஒன்று. சலவாத் உலகிலேயே அதிகமாக மொழியக்கூடிய இடம் எது, இரண்டாவது கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தெரிந்தே ஆகணும். அது எப்படி சிறுக்காகும் பாங்குடைய நேரத்தில்,
மரணம் நெருங்கி விட்டது என்று இரண்டு முறை ஒரு வக்துக்கும் எச்சரிக்கை செய்யப்படுகின்றது. அந்த மரணத்தின் நேரம் கூட அறியாமல் நாம் இருக்கின்றோம். ஆனால் மரணம் அறியாமல் தெரியாமல் மனிதனை தொடாது. அவர்களுக்கு அந்த வக்துகள் அறிவிக்கப்படும். அவர்களின் நிலைகளை பொறுத்து மறுப்பவர்கள் வேண்டால் தன்னை அதை அறியாமல் மறுக்கலாமே தவிர அவர்களுக்கு பதில் சொல்லும் ஆற்றல் பிடுங்கப்பட்டு விட்டது. வலிக்கும் பல்லை பிடுங்குவதை போன்று. எனவே நாம் பள்ளிகளிலே ஒழுக்கமாக இருப்பது, கல்வி ரொம்ப அவசியமாக இருக்கு. ஒரு மனிதன் தொழுகைக்கு வரும்போது மூன்று ஷரத்து. ஒன்று உடல் சுத்தம், இரண்டு உடை சுத்தம், மூன்று ஒழுவோடு உடல் கல்பு சுத்தம். மூன்றுக்கு பிறகுதான் அவனுக்கு தொழுகை கடமை. ஒருத்தன் நின்றுக்கிட்டு சிறுநீர் அடிச்சுட்டு அப்படியே பள்ளிக்குள்ளே போய் தொழ முடியாது. ஒளி செய்யாமல் பள்ளிக்குள்ளே போய் தொழ முடியாது. தூய்மை பெறாமல் போய் பள்ளிக்குள்ளே தொழ முடியாது. கல்வி ஓர்மை இல்லாமல் பள்ளிக்குள் போய் செய்ய முடியாது. எனவே இதன் அடிப்படைகளையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு கல்வி என்பது அவசியம். உலகத்தில் ஒருத்தன் MBBS MD BBL படிச்சுட்டான், DGL படிச்சுட்டான். படிச்சுட்டு பள்ளிவாசலில் போய் நான் ஒரு MBBS உனக்காக தொழுகின்றேன், அல்லாஹு அக்பர் என்று கட்ட முடியாது. நான் ஒரு லேடி டாக்டர், பள்ளிக்குள் வீட்டிலே நான் உனக்காக தொழுகின்றேன், அல்லாஹு அக்பர் என்று கட்ட முடியாது. அங்கே அனைத்தையுமே தூக்கி எறியப்பட வேண்டும். அடிமைத்தனத்தை தவிர வேறேறும் அமல்களிலே இருக்கக்கூடாது. அதனால்தான் முதலில் சுத்தம், இரண்டாவது பணிவு, மூன்றாவது வணங்கும் ஓர் நிலை. இந்த மூன்று அம்சம் அங்கே தேவைப்படுது. நாம் யார் அதை பற்றி சிந்திக்கின்றோம்? நாமும் கற்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லை, குழந்தை குட்டிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணமும் இல்லை. ஏதோ தாந்தோன்றி பெத்தெடுத்து விட்டார்கள், நாம் வாழ்ந்து விட்டோம் என்று பெற்றோர்களை குறை கூறக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு அதிகமான மக்கள் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். கேட்டால் மூதாதையர்களை பின்பற்றுறானா? டேய், உனக்கு தமிழில் சொல்லணும்னா மூதாதையருக்குள்ள முடுக்கு தான் உனக்கு இருக்குது. பொம்பளைகளுக்கு சொல்லணும்னா மூதாதையருக்குள்ள செப்பை தான் உனக்கும் இருக்குது. இதை கரெக்டாக எரிய முடியுமா? ஏன் விளங்கும் சக்தி இல்லை? வேணுமென்றும் தற்பெருமையினால் விவாதம் பண்ணுகின்ற ஷைத்தானின் குழலில் மாட்டிக்கொண்டவர்களாக நீங்கள் வாழக்கூடாது. அதனால தான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய உடம்பில் நாம் ஓர் விதமான அனல் காற்றை அனுப்பினோம். அது தெய்வீக நிலை. இரண்டாவதாக, ஃபுத்திஹத்தி ஸமாஉ, ஃபகானத் அபுவாபா, வசுய்யிரத்துல் ஜிமாலு, ஃபகானத் சராபா, ஃபஇதா நுஃபிஹ ஃபிஸ்ஸூர் நஃஹதன் வாஹிதா. ஒரே ஒரு சூர் ஊதப்பட்டால் உங்களுடைய கதி என்ன ஆகுன்றான். அது மாதிரி அந்த குழலில் நாம் மாட்டிக்கொண்டதன் காரணமாகத்தான் சூறு ஊதம் போகின்றது போது அந்த சூரின் துவாரத்திலிருந்து வெளிவருகின்றது போன்று ஷைத்தானின் அந்த ஊதுதலில் கியாமத்த நாள் என்று நாம் நரகத்திலே போய் விழுவோம் என்பதில் சந்தேகமில்லை. தன்னை அறிய வேண்டும், தன்னில் தவறுகளை களைய வேண்டும், தனக்கென்று ஒரு வாழ்வை ஆக்கி கொள்ளாமல் இஸ்லாம் ஆக்கி கொடுத்த வாழ்வு நாம் வாழ வேண்டும். இப்படி வாழ்வதற்கு குற்றமற்றவர்களாக, மார்க்கத்தை கடைபிடித்தவர்களாக, அல்லாஹ் ரசூலை அஞ்சியவர்களாக இந்த மூன்று அந்த திட்டம் நமக்கு இருந்தால்
நாம் ஜெய்சீலர்களில் நின்றும் ஒரு மகா மகத்துவ வெற்றி பெறுவோம். எனவே தான் கல்வி நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்கு. இந்த கல்வியை பற்றி, கல்வியுடைய நேரத்தை பற்றி, கல்வியுடைய படிப்பின் நேரத்தை பற்றி, கல்வி என்று சொன்னால் நாம் சொல்வது ஷரியத்தின் கல்வி, மார்க்க கல்வி, குர்ஆன் ஹதீஸின் கல்வி. இதை கற்றுக்கொள்வதற்கு நமக்கு நேரம் இல்லையே. சினிமா கொட்டகையில் மணிக்கணக்கில் உட்கார நேரம் இருக்கு, பிள்ளைகளை தூக்கி கொஞ்ச நேரம் இருக்கு, கொழுந்தியாக்களோடு அர்த்தை அடிக்க நேரம் இருக்கு, அந்நிய நண்பர்களோடு விளையாட நேரம் இருக்கு, டிராவல் போக நேரம் இருக்கு, மனைவின் மடியிலே இரவிலிருந்து பகல் வரை கொஞ்சம் நேரம் இருக்கு. உனக்கு இந்த அற்ப ஈன சுகத்தை கொடுத்தது யாரடா? அன்றும் இன்றும் என்றும் உனது ஊத்த உடம்பில், ஊல மூலையில் ஞாபகசக்தி மிக்க களிமாக்களின் நினைவை கொண்டு வந்தது யாரடா? நீ சிந்தித்தாயா? மண்ணுக்குள் புதைய போகும் மாலிகின்ற ஊல துர்நாற்றம் உடையவனே, உன்னை மாணிக்கமாக ஆக்குவதற்கு அல்லவா அல்லாஹ் இங்கே குர்ஆனிலே பல கருத்துக்களையும் ஹதீஸிலே பல கருத்துக்களையும் மாணவியின் மூலம் நமக்கு அல்லாஹ் வலியுறுத்துறான். ஒவ்வொரு தாயின் மடியும் மாணிக்க தொட்டில். அல் மஹ்தி இலல் அஹ்தி, தாயின் பிறப்பு முதல் கபரின் தொட்டி வரை அனைத்தும் மாணிக்கமாக மாற வேண்டுமானால், மாணிக்க நபியின் மகத்துவமிக்க நல்லுபதேசத்தை நாம் அடிப்படையாக எடுத்து வாழ வேண்டும். இல்லையானால் அனைத்தும் அல் மஹ்தி இலல் அஹ்தி இடுகாடாக எரிக்கும் பிண கொட்டைகளாக மாறும் என்பதில் நீ மறந்துவிடக்கூடாது. எனவேதான் அல்லாஹ் இந்த இடத்தில் கல்வியை வலியுறுத்துகின்றார். அல்லாஹு மர்சுகுனா ஹைரத்தாரைன், எங்களுக்கு நீ ரிசுக்கலி என்று சொன்னதில் அந்த இடத்திலே ரிசுக்கு கல்வி, ஈருலகிலும் எங்களுக்கு நீ ரிசுக்கலி, இந்த உலகத்தில் அளித்த ரிசுக்கின் தத்துவ அமல்களிலிருந்து மறு உலகில் சொர்க்கத்தை ரிசுக்கலி, வல் இஹ்லாஸ் தூய்மையை நீ எங்களுக்கு ரிசுக்கலி. இம்மை கபர் மர்மை தூய்மை, மாசு மறுவற்ற நிலை, இவைகளையெல்லாம் நாம் கொண்டு செலுத்தாத காரணத்தால் இன்னைக்கு நாம் சிக்குண்டு எலி பொறியின் மீது நாம் மாட்டிக்கொண்டவர்களாக, ஹெய்தான் வைத்த குறியின் மீது நாம் மாட்டி உலகென்னும் மாயையில் மண்டியிட்டவர்களாக மரியாதையுடன் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமே, மகத்துவமிக்க மாணவியின் அறைகூவலை மறந்த அறமண்டை மாக்கான் மாக்கிகளே, நாம் உணர வேண்டாமா? ஒன்று சொல்லப்போனால் வர்த்தமாக இருக்கு. பயா பயான்ல சொல்லிட்டார். அல்லாஹ் கொடுத்த உடம்பை, அல்லாஹ் கொடுத்த ரிசுக்க, மாணவி நமக்கு வழிவாங்கை கொடுத்த ஆனால் காசிம் என்று பங்கீடு நான் செய்கின்றேன் என்று சொன்ன அந்த பங்கை மாணவியின் கரத்தால் நீ வாங்கி அனுபவித்து கொண்டு அனைத்துக்கும் மாறு செய்து கொண்டிருந்தால் எப்படி நாம் இஸ்லாத்தில் பிறந்து வாழ முடியும்? ஆக கல்வியின் தேட்டமும் ஆக்கப்பூர்வமான அமல்களும் நமக்கு சிறந்தவை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கேட்டா எனக்கு தெரியல, இது தெரியுமாப்பா எனக்கு தெரியல. மனைவியின் ஆடையை உயர்த்த மட்டும் தெரியுமா? உத்து உத்து அல்லாஹ் படைத்த நேமத்தை அனுபவிக்கும் போது முட்டு ருசியா ஆடான்னு நீ பார்க்க முடியுமா? அப்ப அதுவும் தெரியக்கூடாதா இல்லையா? நாங்க கேட்காம யாரா கேட்போம்? ஷைத்தானின் உழலல்களில் உழண்டு வாழுகின்ற நாம் அல்லாஹ் கொடுத்த அத்தனை நேமத்துக்களையும் அனுபவித்து கொண்டு அவனுக்கு மாறு உரியக்கூடிய நிலை கல்வி இல்லாத காரணத்தினால தான் வருது. கேள் மன்னிப்பு. அல்லாஹுமா ஃபில்லனா துனூபனா ஹதாயானா குல்லஹாயா ரப்பல் ஆலமீன். அல்லாஹுமா ஃபிர்லி வலி வாடிதேய வலி உஸ்தாதிய வலி ஜமீல் மூமினீன் அவல் மூமினாத்.
அல்லாஹும் இன்னா நஊது பிக்க மின் இல்மில் லா யன்ஃபஉ வ கல்பில் லா யக்ஷஉ வ அமலில் லா யர்ஃபஉ வ துஆஇல் லா யஸ்மஉ அல்லாஹும் அஇனா அலா திக்ரிக்க வ ஷுக்ரிக்க வ ஹுஸ்ன இபாதத்திக்க அல்லாஹும் அர்ஸுகுனா ரிஸ்கன் ஹலாலன் தய்யிபா வர்ஸுகுனா ஹுஸ்னல் காத்திமா. கேள்ரா மானிட சமுதாயத்தின் அறிவுகளை மங்க வைக்கக்கூடிய அந்த மறந்த நிலைதான் இவ்வுலகத்தின் படர்க்கையின் மீது கொண்டு பல வஸ்துக்களின் மீது மோகம் கொண்டவனாக மண்ணாசை பெண்ணாசை பொருளாசை மோக ஆசை வாழ வேண்டும் என்ற ஆசை நாலு பேத்துக்கு முன்னால் கர்வத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஆசை இப்படியாக ஆசை 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 என்று சொல்லியே ஆசைன்னு ஒரு சாக்லேட்டு போட்டிருந்தான் அந்த கம்பெனியே தூக்கிட்டான் இன்னைக்கு. அல்லாஹு அக்பர். எல்லாம் ஆசைப்படவும் அவனால் கொடுக்க முடியல. சின்ன பிள்ளைகளாம் ஆசைன்ட்டு ஒரு சாக்லேட் வரும், அஞ்சு காசு கொடுத்தா ரெண்டு கொடுப்பான், அப்புறம் ஒன்று கொடுத்தான், அப்புறம் அந்த கம்பெனியவே காணும். அதே போன்று சத்தியத்தின் அடிப்படையின் கீழ் மாணவியின் மகத்துவத்தை உணர அல்லாஹ்விற்கு கட்டுப்பட இஸ்லாமிய சீர்கல்வி என்பது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கின்றது. எனவே ஒரு விஷயத்தை நாம் இங்கு நினைவு காட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம். மன் ஜலசமால் அக்னியாக பணக்கார மஜிலிஸில் பணக்காரனுடைய இடத்தில் அதிகமாக சகவாசம் கொள்வது ஜாதஹுல்லாஹுல் ஹிரஸ அல்லாஹ் அவனுக்கு பேராசை தவறு செய்ய வேண்டும் என்றதை கொடுத்து விடுவான். உலகத்தை அதிகமாக நேசித்து உலக மக்களை போன்று அவனை போன்று இவனை போன்று பாரு அவன் நல்லா இருக்கான் பாரு இவன் நல்லா இருக்கான் பாரு இவன் ஜோடிச்சு போகிறான் அப்படி ஒரு நிலையை உள்ளத்தில் ஏற்படுத்திவிடும், ஈமானை மங்க வைத்து விடும். பணக்காரனோட இருந்தால் அவனுடைய சகவாசம் வமன் ஜலசமான் நிசாயி அதிகமாக தன்னை அலங்கரித்து நல்ல ஆடைகளை உடுத்தி தன்னுடைய உறுப்புகள் வெளி தெரியும் பொருட்டு போஸ் கொடுத்திருக்கின்ற அந்த போசர்கள் போதகர்கள் இல்லை இந்த இடத்துல போசர்கள் பெண்கள் பிகைரி முல்க் அதிகார வர்க்கமுடைய அந்த பெண்களுக்கு அல்லாஹ் அதிகாரத்தை நீக்கி ஜாதஹுல்லாஹுல் ஜஹில அழகின் காரணமாக மங்குகின்ற ஆண்களுக்கு அந்த பெண்ணை கொண்டு துடிக்கின்ற அந்த பெண்களுக்கு ஆண்களை கொண்டு துடிக்கின்ற அந்த பெண்களுக்கு மடமைத்தனத்தை ஏற்படுத்தி வஷகுவத்தை போகத்தின் இச்சையை மட்டும் கொடுத்து விடுவான். பெண்கள்கிட்ட உட்காந்தா அவங்களையே பார்க்க சொல்லும், மேலே எங்கேயும் பார்க்க சொல்லும், பின்னாலேயும் பார்க்க சொல்லும். ஒரு மனிதன் ஒரு பெண்ணை பார்ப்பது மூணு இடம், ஒன்றது துபுர் பின்பாகம், இரண்டாவது சதி மார்பாகம், மூன்றாவது ஃபர்ஜு அவளுடைய அபம். ஒரு பெண்ணு போனால் ஜோவடிச்சுட்டு போனால் இந்த மூணை தான் பார்ப்பான். இந்த மூணும் உனக்கு ஹலால் இல்லையடா, ஹலால் இல்லையே ஹலால் இல்லையே ஹராமான மனிதா ஹராமான மனிதா துர்நாற்றமிக்க மூன்றுமே உனக்கு ஹலால் இல்லையே. சிந்திக்கணும். உன் மனைவிட்ட இருக்க தான் அவள்கிட்ட இருக்கு, அவ தன்னை அலங்கரிச்சுக்கிட்டா. வீட்டில் உள்ளவ பி வண்டு மாறுதி அந்த ஒரு கவனை போட்டுக்கிட்டே இருக்கா, அதுக்கு பேர் நைட்டி. நைட்டில் படுக்கிறது கூட போட போட்டாலும் காற்று போகாத அதை போட்டுக்கிட்டு புருஷனை வந்து அலங்கோலமாக்க அதை போட்டுட்டு இவ 24 மணி நேரமும் ஒரு நைட்டியில் இருக்கா. 30,000 40,000 சீலை எடுக்கிறா, 40,000 30,000 சீலை எடுக்கிறா. இவ்வளோ எடுத்து உடுத்திக்கிட்டு வெளியில் அழகு பார்க்க போகிறது தான் இந்த காய்ந்திருக்கக்கூடிய ஹராம் ஹலாலை பேணாத இந்த ஆண் வர்க்கம் இந்த மூன்றை நோட்டமிடுகின்றது. இந்த மூன்றும் நரகத்தின் முதல் வாசல் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒன்று பின் துவாரம், முன் துவாரம் மார்பு.
அதனால தான் அல்லாஹ் சொன்னா வது அபுசாருக்கும் வகுஃபது ஃபுரூஜக்கும், மூடுங்கடா கண்ணை அபங்களை பேணுங்கடான்டான்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய நாவு இரண்டு தொடைக்கு மத்தியிலே உண்டான அபத்தை ஒரு மனிதன் பாதுகாத்துக் கொள்வையான, ஆனால் அல்லாஹ் எங்களை மன்னி ரஹ்மானே, மன்னி ரஹ்மானே. அவனுக்கு சொர்க்கத்திற்கு பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று என்னுயிர் தாஹா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் நம்மை மன்னித்து நீதவானாய் நித்தமும் நீதியாய் வாழ்ந்திட நமக்கு அருள் பாரிக்கட்டும். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த பெண்ணாசை மண்ணாசை போக ஆசை இஸ்லாம் ஷரியத்துக்கு அப்பாற்பட்ட வாழ்க்கையின் ஆசைகளை கொடுத்து விடாமல் நீதி நேர்மையாய் அல்லாஹ் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த சத்திய வாழ்க்கையின் கீழ் நாங்கள் நித்தமும் நீதியாய் கல்வியை தெரிந்து வாழ எங்களுக்கு நீ அருள்பாலிப்பாயாக. கல்வியின் விளக்க சக்தி எங்களுக்கு தந்தருவாயாக, இதாயத்தை தருவாயாக. வாஹிர் தவணானில் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பத்தபி அவுனி அலி இஸ்லாம் வஹ்துனி மினல் முஸ்லிமீன்.